வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கிடையாதுங்க, ரெண்டு பேர் கிடையாதுங்க, மொத்தமாக ஏழு பேர் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இந்திய அணியில் வந்து காயத்தினால வந்து விலகி வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி வந்து இப்போ வந்து நடந்து வந்துட்டுருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கே எல் ராகுல் வந்து காயத்தினால வந்து வெளியில் வந்து போயிருக்காரு. ஆஸ்திரேலிய தொடர் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து இங்கிலாந்து தொடர் வந்து நடக்க போகுது. அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து இளம் வீரர்கள் ஆரம்பித்து வயதான வீரர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து காயத்தால் வந்து அவதிப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலிய தொடருக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூத்த பந்து வீச்சாளர்கள் வந்து காயத்தினால வெளியில் போனாங்க. ஒருத்தர் வந்து இஷான் சர்மா, இன்னொருத்தர் வந்து புவனேஸ்வர் குமார். ரெண்டு பேரும் வந்து ஐபிஎல் தொடர் நடந்த சமயத்தில் வந்து காயமடைஞ்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் வந்து காயமடம் அடையாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலிய தொடரில் வந்து இடம் பிடிச்சிருப்பாங்க. அதன் பிறகு வந்து ஆஸ்திரேலிய தொடரில் வந்து ஷமி வந்து ஆனார். அவருக்கு வந்து கையில் வந்து பால் வந்து பட்டு எலும்பு முறி வந்து ஏற்பட்டுச்சு. இதனால வந்து மூணாவது ஆளாக பார்த்தீங்கன்னா ஷமியும் வந்து வெளில போனார். மூணு பந்து வீச்சாளர்களுமே வந்து முக்கியமான ஒரு பந்து வீச்சாளர்கள். அதனைத் தொடர்ந்து வந்து நாலாவது ஆளாக பார்த்தீங்க அப்படின்னா உமேஷ் யாதவ் வந்து பால் போடும்போது அவருக்கும் வந்து தொடையில் வந்து காயம் வந்து ஏற்பட்டுச்சு. ஆக மொத்தம் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா நாலு பந்து வீச்சாளர்கள் வந்து காயத்தினால வந்து தொடர்லேருந்து வெளியில் வந்து போயிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாவது வீரரான ஷைனி, ஷைனி வந்து இன்னும் தொடர்லேருந்து வெளியில் வந்து போகலை. ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சின்ன காயத்தோடு தான் வந்து தொடர்ந்து வந்து பந்து வீசி வந்துட்டு இருக்காராம். இந்த மாதிரி அஞ்சு பந்து வீச்சாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா காயத்தினால வந்து அவதிப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆறாவது ஆளாக பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து நம்ம வந்து சொல்லலாம். இவர் வந்து ஆஸ்திரேலிய தொடருக்கு முன்பாக ஐபிஎல் போட்டியோட இறுதி சமயத்தில் வந்து காயமடைஞ்சார். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய தொடரில் வந்து ரோஹித்துக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. ரோஹித் வந்து 100% உடல் தகுதியோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரோஹித்தை வந்து ஓரம் கட்டினாங்க. இப்போ தான் காயத்திலேருந்து மீண்டு வந்து திரும்ப வந்து அணியில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. அதற்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது ஆளாக வந்து கே எல் ராகுலும் வந்து காயத்தினால ஆஸ்திரேலிய தொடரில் வந்து வெளியில் வந்து போயிருக்காரு. கே எல் ராகுல் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது டெஸ்ட் போட்டியில் வந்து ஓப்பனிங் களமிறங்கலாம் அப்படின்னு வந்து இருந்த சமயத்தில் துரதிருஷ்டவசமாக அவர் வந்து வெளியில் வந்து போயிருக்காரு. இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து இந்திய வீரர்கள் எல்லாருமே வந்து காயத்தினால வந்து வெளியில் போகிற காரணத்தினால இந்திய வீரர்களுடைய ஃபிட்னஸ் குறித்து ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு. ஏன் வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி வீரர்கள் வந்து வெளியில் வந்து போயிட்டு இருக்காங்க, ஃபிட்னஸ் விஷயத்தில் ஏன் வந்து இவ்வளோ மோசமாக வந்து நடந்துக்கிறாங்க, பிசிசிஐ வந்து இந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரசிகர்கள் மனசில் வந்து உருவாயிருக்கு. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.